வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். நமது உயிருள்ள டிஎன்பிசி அகாடமி சேனலில் இந்த பதிவில் என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னா, 7ஆம் வகுப்பு தமிழில் இருக்கக்கூடிய பருவம் 3 இருக்க இயல் 1 பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு லெசனாக நம்ம வந்து ஒன்லைனர் பார்க்க இருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் லெசன் அணி இலக்கணம், இதற்கு உரிய ஒன்லைனர் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அணி இலக்கணம் முதல் கேள்வி, அணி என்னும் சொல்லின் பொருள் என்ன? அழகு. ஒரு செய்யுளை சொல்லாலும் பொருளாலும் அழகு பெறச் செய்தல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அணி. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை என்ற பாடல் எதற்கு உவமையாக கூறப்பட்டுள்ளது? உவமை அணி. போல என்பது உவம உருபு. உவம உருபுகளுக்கு எடுத்துக்காட்டு தருக. போல, புறைய, அன்ன, இன்ன, ஆற்று, மான, கடுப்ப, உருள. தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனைத்து ஊறும் அறிவு என்ற பாடல் எதற்கு உவமையாக கூறப்பட்டுள்ளது? எடுத்துக்காட்டு உவமை அணி. புறப்பாடலில் உவமை உவமேயம் வந்து உவமை உருபை வெளிப்படையாக வந்தால் அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? உவமை அணி என அழைக்கப்படுகிறது. உவமை ஒரு தொடராகவும் உவமேயம் ஒரு தொடராகவும் வந்து உவம உருபு மறைந்து வந்தால் அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எடுத்துக்காட்டு உவமை அணி. உலகில் இல்லாத ஒன்றை உவமையாக கூறுதல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இல் பொருள் உவமை அணி. பின்னலாடை நகரம் எது? திருப்பூர். மலைகளின் அரசி ஊட்டி. தமிழகத்தின் தலைநகரம் சென்னை. ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு. மாங்கனி திருவிழா நடைபெறும் இடம் காரைக்கால். கர்ம வீரர் நகரம் என அழைக்கப்படுவது விருதுநகர். புலிகள் காப்பகம் எங்கு அமைந்துள்ளது? களக்காடு முண்டந்துறை. நெற்களஞ்சியம் என அழைக்கப்படுவது தஞ்சாவூர். மஞ்சள் மாநகரம் என அழைக்கப்படுவது ஈரோடு. பட்டாசு நகரம் என அழைக்கப்படுவது சிவகாசி. பனைமரம் தரும் உணவுப் பொருட்கள் என்னென்ன? பதனி, நுங்கு, ஓலை, கிளுகிழுப்பை, கயிறு. தூதோதலை என்ற சொல்லை பிரித்தெழுதுக. தூது கூட்டல் ஓலை. அகத்தியர் வாழ்ந்த மழை எது? பொதிகை மழை. கலை சொற்களை அறிவோம். நாகரிகம் சிவிலைசேஷன். நாட்டுப்புறவியல் ஃபோக்லோர். அறுவடை ஹார்வெஸ்ட். நீர்ப்பாசனம் இரிகேஷன். அயல் நாட்டினர் ஃபாரினர். வேளாண்மை அக்ரிகல்ச்சர். கவிஞர் போயட். நெற்பயிர் பேடி. பயிரிடுதல் கல்டிவேஷன். உளவியல் அக்ரோனோமி. ஓகேவா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதோட வந்து உங்களுக்கு 7th ஸ்டாண்டர்ட் Term 3 இருக்கக்கூடிய இயல் 1 வந்து கம்ப்ளீட் ஆகுது. சரிங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த கண்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.